தர்மவர்மன் மகளான உறையூர் நாச்சியாரும் குலசேகர மன்னன் மகளான கோகுலவல்லியும் சுரும்பார் குழல் கோதை பற்றவிரான் கோதை சூடி கொடுத்து பாவை தந்து மாலை தந்த கோதையும் டெல்லி பாதுஷாவின் மகளான சுரதானி என்னும் துளுக்க நாச்சியாரும் அரங்கனோடு ஐக்கியம் பெற்ற திருவரங்க கோயிலில் சித்திரை தை பங்குனி மாதங்களில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடத்தப்படும். இதில் ரங்கநாதருக்காக ராமன் கொண்டாடிய விழா தை மாதம் நடக்கிறது. பூமியை ஆண்ட ராமன் நடத்திய விழா என்பதால் பூபதி திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. இதை ராமரே நடத்துவதாக ஐதீகம். சோழ பாண்டிய விஜயநகர மன்னர்களும் ஆழ்வார்களும் திருப்பணிகள் செய்த இந்த பிரதான வைணவ கோவிலில் பூபதி திருநாள் 1413 விஜயநகர அரசரான வீரபூபதி உடையாரால் தொடங்கப்பட்டது என்று ராஜமகேந்திரன் 2 சுற்று கல்வெட்டில் குறிப்பு உள்ளதாம். தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் திருத்தேர் உத்தரவீதியில் வலம் வரும். மாமுனிகள் திருவரங்கத்திற்கு எழுந்தருளிய சமயம் இந்த விழா அவருடைய ஆலோசனையின் பேரில் வீரபூபதி உடையாரால் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். வீரபூபதி உடையார் நட்சத்திரமும் புனர்பூசம். எனவே புனர்பூசத்தில் திருத்தேர் விழா ஏற்பாடு செய்து வைத்தார். இந்த விழாவிற்கென்று சில முக்கிய அம்சங்கள் உண்டு. இந்த திருநாளில் மட்டும்தான் நம்பெருமாள் உபயநாச்சியார்களுடன் திருத்தேரில் எழுந்தருள்வார். 2 காலை நம்பெருமாள் தாயார் சன்னதி முன்னர் உள்ள மண்டபத்திற்கு எழுந்தருள்வார். தாயாருக்கு நேர் எதிரே இல்லாமல் சற்றே பக்கவாட்டில் எழுந்தருள்வார். அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினாள் என்பதைப் போல பெண் பார்க்கும் படலம் போல் அது காணப்படும். 3 திருநாள் தாயார் சன்னதிற்கு நேர் எதிரே உள்ள கருத்துறை மண்டபத்தில் எழுந்தருள்வார். பங்குனி உத்தரத்திற்கு முன்பாக கருத்து பரிமாற்றத்திற்காக தாயாரும் பெருமாளும் எதிரெதிரே எழுந்தருளியிருந்து தங்கள் கருத்துக்களை பரிமாற்றம் செய்வதாக கூறப்படுவதுண்டு. எனவே 3 திருநாள் மண்டபத்திற்கு கருத்துறை மண்டபம் என்ற பெயர் வந்தது. 9 திருநாள் புனர்பூச நட்சத்திரத்தன்று தைத்தேர் நடைபெறும். தேரிலிருந்து இறங்கிய நம்பெருமாள் உபயநாச்சிமார்களுடன் தாயார் சன்னதியில் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருள்வார். இந்த திருமஞ்சனம் தாயார் சன்னதி மூலஸ்தானத்திற்கு வெளியே நடக்கும். கம்பர் தாம் பாடிய இராமாயண காவியத்தை கவியரங்கு ஏற்றியதும் வைணவத்தை வளர்த்த ராமானுஜர் வைகுந்த பதவியை அடைந்ததும் இந்த திருத்தலம்தான். செய்து கொள்ளுங்கள்.